ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து விவாதிக்க ஐநா பொது சபையின் சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. 40 ஆண்டுகளில் முதல் முறையாக அவசர கூட்டம் நியூயார்க்கில் நடக்கிறது. பெலாரஸ் எல்லையில் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் ஒப்புதல். கோமெல் நகருக்கு விரைந்த இரு நாட்டு பிரதிநிதிகள். எல்லையில் இந்திய மாணவர்களை தடுத்து நிறுத்தி உக்ரைன் ராணுவம் தாக்குதல். மாணவர்கள் வெளியிட்ட வீடியோவால் இந்தியர்கள் அதிர்ச்சி. ருமேனியா ஹங்கேரி எல்லைகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மீட்பு. மேலும் 7 சிறப்பு விமானங்களை அனுப்ப ஒன்றிய அரசு முடிவு. ஒரே நாளில் தமிழக மாணவர்கள் 20 பேர் நாடு திரும்பினர். அமைச்சர் அதிகாரிகள் பூங்குத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு. ருமேனியா ஹங்கேரி எல்லை பகுதிகளை இந்தியர்கள் சென்றடைவதில் சிக்கல். ரஷ்யா எல்லை வழியாக மீட்க மாணவர்கள் கோரிக்கை. ஐந்தாவது நாளாக உக்ரைனின் முக்கிய நகரங்களை சுற்றி வளைத்து தாக்கும் ரஷ்யா. அணு ஆயுத தடுப்பு படையினரையும் தயார் நிலையில் இருக்க அதிபர் புதின் உத்தரவு. உக்ரைனில் உள்ள இந்தியர்களை மீட்க 4 நாட்டு எல்லைகளில் கட்டுப்பாட்டு மையம். 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என ஒன்றிய அரசு அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா இடையே நீடிக்கும் போர் எதிரொலி. இந்தியாவில் சமையல் எண்ணெய் விலை உயர வாய்ப்பு. சமூக நீதி காக்க இந்தியா முழுவதும் விரைவில் பயணம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மேற்கு வங்க நகராட்சி தேர்தலின் போது திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இடையே மோதல். கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் அமைதியாக நடந்து முடிந்தது 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 61 தொகுதிகளிலும் 54% வாக்குப்பதிவு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவராக ஆர் கே செல்வமணி மீண்டும் தேர்வு. 389 வாக்குகள் வித்தியாசத்தில் பாக்யராஜ் அணி தோல்வி. தூத்துக்குடியில் சொத்து தகராறில் முதியவர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.